வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கெடுத்துருச்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு ரொக்க கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே நோய்கள் வலிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போது முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்றத எல்லாரோட இதுவாக இருக்கும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ஒரு பயம் இருக்குது. இருக்கிற வலியை தாண்டி வேறு ஏதாவது நோய் நமக்கு வந்துருமோன்ற ஒரு பேனிக் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடி எப்படிலாம் குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத எல்லாரோட பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னதான் வீட்டில் இருந்தபடியே குணப்படுத்திக்கலானாலும் இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குன்ற போது வந்துட்டு அதுவும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏற்படக்கூடிய வலிகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டில் இருந்தபடி அந்த கிட்னி ஸ்டோன் எப்படிலாம் நம்ம தற்காத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கம்ப்ளீட் க்யூர் எப்படிலாம் எடுத்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே. ஸோ தற்காப்பு முறைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோனோட சைஸ் பொறுத்து நமக்கு இருக்குது. இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பேசிக்காக வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் நமக்கு தேவை. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டோனோட சைஸ் எந்த சைஸில் இருக்குது, எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை யூரிட்டரில் வந்து பிளாக் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிவியர் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவரை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து இப்போ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது. நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, இது எல்லாமே அப்பப்போ ஃபில்டர் பண்ணி நமக்கு யூரின் வழியாக வெளியேற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்போ வந்து ஸ்டாப் ஆகுதோ, அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணியோட அளவு குறையும் பொழுதும், யூரின் வந்து நம்ம அடக்கி வச்சுருக்கும் பொழுதும் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னால் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் நமக்கு வெளியேறாமல் நம்ம பாடியிலே தங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு நமக்கு பிஸியான ஒரு ஒர்க்கில் இருக்கும், ஒரு யூரின் பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட்டு. நம்ம அன்றாடம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நமக்கு இது எல்லாமே முக்கியம். நமக்கு யூரின் வருது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர், மோஸ்ட்டாக இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ், இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு செய்யக்கூடிய வேலையினால் யூரின் வந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த கிட்னிலேயோ இல்லை பிளாடர்லேயோ என்னாகும்னா அந்த யூரின் வந்து தேங்கி நிற்கும். யூரினில் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. அது தேங்கி நிற்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அதோடய படிமண் எல்லாமே ஒன்றா சேர்ந்து சேர்ந்து நமக்கு ஸ்டோனாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரீசனாகவும் நமக்கு அமைது. ஒன்ஸ் வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது க்யூர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்லிகிட்ருக்கோம், ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் மும்மலம் அறுநீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆரோக்கியமான உடல் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். அப்படி நம்ம கரெக்டாக இந்த வேலை வந்து பாஸ் பண்ணிட்டோம், நம்ம கரெக்டாக மோஷன் போனோம், கரெக்டாக யூரின் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கழிவுகள் வந்து அப்பப்போ வெளியேறிட்டே இருக்கும். உடலில் வந்து கழிவுகள் தேங்கும் பொழுது தான் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும். ஸோ கிட்னியில் வந்து யூரின் தங்கும் பொழுது என்னாகும்னா நிறைய பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். கை கால் எல்லாமே ஊதலான ஒரு ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். யூரிக் ஆசிட் நமக்கு ப்ராப்பராக வெளியே ஏறலை அப்படின்னு சொன்னால் நம்ம போன்ஸில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் எல்லாமே அது ஸ்டோர் ஆகி நமக்கு அது ஆர்த்ரைட்டிஸாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே நமக்கு அன்றாடம் நம்மளோட கழிவுகளை வந்து ப்ராப்பராக வெளியேற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி யூரின் கண்ட்ரோல் பண்ணாமல் பாஸ் பண்ணுறது நம்ம கவனம் செலுத்தணும் இனிமேல். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ராப்பராக தண்ணி எடுப்பாங்க, பட் அதையும் தாண்டி வந்து ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் கவனித்து ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க, ஸோ கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த தேவையில்லாத கண்டென்ட் எல்லாமே நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி வெளியேற்றுறது தான்.
ஸோ மாத்திரைகள் அதிகமாக எடுக்கும்பொழுது, குறிப்பாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன்ஸு, ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸ் எடுப்பாங்க, இல்லை ரெகுலராக வந்து வலி மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வலி மாத்திரைகள் எடுக்கும்போது கிட்னி டேமேஜ் ஆகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அப்படி இருந்தால் கூட தொடர்ச்சியாக வேறு ஏதாவது ஒரு நோய்களுக்காக வலி மாத்திரைகள் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ மூட்டு வலி அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு கால்சியம் மாத்திரை வாங்கி அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுவாங்க. இந்த கால்சியம் டேப்லெட்டுக்கும் நம்மளை கிட்னியில் ஏற்படுகிற ஸ்டோன்ஸ்க்கும் நிறைய சம்பந்தம் வந்து இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகள், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, இது எல்லாமே ஒரு ட்ராப் தண்ணியாக இருந்தால் கூட நம்மளோட கிட்னியோட மெயின் பங்கு என்ன அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட் எல்லாமே வெளியேற்றணும். அப்போ கிட்னிக்கு வந்து ஓவர்லோட் ஆகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். குறிப்பாக நம்ம மாத்திரைகள் எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ், குறிப்பாக இந்த கால்சியம் டேப்லெட். ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ரெகுலராக எடுக்கும்பொழுது என்னாகும்னா ஒரு ஸ்டேஜில் கிட்னி வந்து ப்ராப்பராக அது ஃபில்டர் பண்ணி வெளியேற்றாமல் அது கால்சியம் ஸ்டோன்ஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து பயோப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு 80% வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கால்சியம் ஸ்டோன்ஸாக தான் இருக்கும். நம்ம உணவுலேயே வந்து நிறைய கால்சியம் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய கீரைகளில், காய்களில், நம்ம மோர் எடுத்துக்கிறோம், பால் எடுத்துக்கிறோம், மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம், இதில் எல்லாமே நமக்கு கால்சியம் சத்து இருக்குது. அதையும் தாண்டி மாத்திரைகளாக எடுக்கும் பொழுது ஓவர் டோசேஜ்னால நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் மாத்திரைகளெல்லாம் பர்டிகுலராக எடுக்கிறவங்க நமக்கு யூரின் வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு 6 times வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மாத்திரைகள் எடுக்கிறத தவிர நம்ம உணவுலேயே கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு இயற்கையாகவே நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியலாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் மாத்திரைகள் அப்படின்னா அதுக்குன்னு வந்து நமக்கு உணவு முறைகள்லாம் இருக்குது. நம்ம வெயிலில் ஒரு அரை மணி நேரம் இளம் வெயிலில் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷன் கிடைக்கும் பொழுதே நமக்கு அந்த கால்சியம் மெட்டபாலிசம் பாடியில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இயற்கையான வழிமுறைகள் நிறைய இருக்குது. நம்ம உடனே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறதோ இல்லைனா கால்சியம் மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கிறதோ ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இப்போது கிட்னியோட சைஸ் வந்து ரொம்ப டைனி கால்சியம் ஸ்டோன்ஸாக இருக்குது, இல்லை வந்துட்டு ஸ்டோனோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய மல்டிப்புள் ஸ்டோன்ஸாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு யூரின் வழியாக வெளியேற்றப்பட முடியும். இப்போ ஸ்டோனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 4 mm, 2 mm இந்த மாதிரி சைஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் நெருஞ்சில் முள் அப்படிங்கிற முள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 5-8 முள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 500 ml தண்ணீர் விட்டு 200 ml வந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த வாட்டர், அந்த நெரிஞ்சல் முள் கஷாயம் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். இந்த நெரிஞ்சல் முள் கஷாயம் குடிக்கும்பொழுது யூரினோட அவுட்புட் வந்து நமக்கு அதிகமாக போகும். அதே மாதிரி ஸ்டோன்ஸும் வந்துக்கு யூரின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து தொடர்ந்து 3 நாட்கள் மட்டும்தான் வந்து குடிக்கணும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மருத்துவரோட ஆலோசனை பெற்று நம்ம ஃபாலோ பண்ணும். வீட்டில் இருந்தபடியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட ஓவராக வந்து யூரின் அவுட்புட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் டீஹைட்ரேஷனால் மயக்கம், தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வரும் ஒரு 3 நாட்கள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதுக்கப்புறமா ஒரு 5 days இல்லை 10 days கழித்து நமக்கு நீர்முள்ளி அப்படிங்கிற மூலிகை இருக்குது, அதுக்கடுத்து நெரிஞ்சல்ன்ற மூலிகையும் நமக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு 60 ml தொடர்ந்து 5 நாட்கள் வந்து எடுக்கலாம். இது ரெண்டுமே ஒன்றாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கும் பொழுது உங்களுக்கு யூரின் அவுட்புட் வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கும். உணவில் வந்து நிறைய நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், நூக்கல், சவுச்சவ், கோஸ் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கும் பொழுது யூரின் அவுட்புட் அதிகமாகும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். யூரின் போகும்போது நம்ம ஃபில்டர் வச்சு பார்க்கும்போதும் ஒரு சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். ஸ்டோனோட சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூலிகை மருந்துகளில் அந்த ஸ்டோன்ஸை பிரேக் அவுட் பண்ணி நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுந்தரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுந்தரி?
மருந்து மருத்துவமனைக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரொம்ப வந்து எக்ஸசிவாக ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரத்த சோகை அனிமிக் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ஃப்ளோவும் நமக்கு ஆகக்கூடாது. ரொம்ப ப்ளீடிங் எக்ஸஸாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து நிறைய பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால் ப்ராப்பராக வந்து 3-5 days மட்டும்தான் உங்களுக்கு ப்ளீட் ஆகணும். அதாவது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு வந்து நமக்கு ஒரு 3-5 days வரைக்கும் மென்சஸ் ஆகிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழற்சிக்காய் அப்படிங்கிற இந்த மருந்து வந்து உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். இது அனுபவபூர்வமாக வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கழற்சிக்காய் அப்படிங்கிற மருந்து கிடைக்கும். அதை வந்து ஒரு காய் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் நல்லா குழப்பி காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 3-6 months கூட நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கியூர் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா சைவ உணவுக்கு மாறிக்கோங்க. ஏன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம அசைவ உணவுகள் எடுக்கும்போது பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அதனால் நீங்கள் சைவ உணவுக்கு மாறுறது நல்லது. அதுக்கடுத்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் நாவல் கொட்டை பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த 2 மூலிகையும் கிடைக்கும். இது வந்து என்ன பண்ணுங்கள், கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு 60 ml நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உணவில் வந்து இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், இது மாதிரி இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் நிறைய எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3-6 months நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். ஏன்னா அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிற ஸ்டேட்டஸில் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி மூலிகை மருந்துகளில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது மென்சஸ் டேட்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மாத விளக்கிலே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடலோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்காகவும் கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு மருந்துகள் நாங்கள் கொடுப்போம். இப்போ வீட்டில் இருந்தபடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஓகே, அம்மாவோட வயசு என்ன சார்? 52. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். இந்த அம்மா வந்து கரில புண்ணு புண்ணா இருக்கு, சரியா சொல்லுங்க. சரிங்க. என்ன மருந்து? ஓகே, எத்தனை வருஷமா இருக்குங்க? இது வந்து ஒரு 3 மாசமா இருக்கு. ஓகே. சோ இப்போ நீங்க அவங்க சைவமா அசைவமா? சைவம் மட்டும் சொல்றாங்க. அசைவம் சாப்பிட்டா இப்ப சைவத்துக்கு சொல்லிட்டேன். சரி, ஓகே. நம்ம எதனால் வந்து ஒரு சில தோல் நோய்களுக்கு உணவு கட்டுப்பாடு முக்கியம் சொல்கிறோம் அப்படின்னா, அது உடலுக்கு வந்து அது அலர்ஜியான ஒரு உணவாக அமையும் பொழுது அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அது குறிப்பாக வந்து அசைவ உணவுகள் எடுக்கும் பொழுது இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் சைவ உணவுக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போது தலையில் ஏற்படக்கூடிய இந்த சோரியாசிஸ் வந்து சோரியாசிஸ் வகையில் ஒரு வகையான ஒரு டைப்பு. இப்போ இது வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே முழுமையாக குணப்படுத்த முடியும். அதை தவிர்த்து ரத்தம் வந்து நமக்கு ப்ராப்பராக சுத்தமாகணும். இப்போ நம்ம கை வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா
உடலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பட் ப்ராப்பராக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றப்படுற மாதிரியான மூலிகை சிகிச்சை முறைகள் ஒரு 6 மாத காலம் நீங்கள் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக எடுத்தோம் அப்படின்னா தோல் வியாதிகள் வந்து நம்ம ஆர்ஜர் மருத்துவமனையில் நிரந்தரமாக குணப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ வீட்டில் இருந்தபடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பரங்கிப்பட்டை, சிவனார் வேம்பு, கருஞ்சீரகம், கார்போக அரிசி இந்த 4 மூலிகையும் கடையில் கிடைக்கும். இது சம அளவு எடுத்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 5 கிராம், நைட்டு 5 கிராம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாலில் கலந்து எடுத்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு இந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த தோல் உரிகிற தன்மை, தோல் அரிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். ரத்தமும் சுத்தமாயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக அருகம்புல் உங்களுக்கு கிடைக்கும். அருகம்புல் வந்து ஒரு கைப்படி அளவு எடுத்து 1-2 தட்டி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அருகம்புல் கஷாயம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பரங்கிப்பட்டை நான் சொன்ன பவுடர் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour இடைவெளி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சோரியசிஸ்க்கு ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து வெட்பாலை. இந்த வெட்பாலை இலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதோடய இலைகள் வந்து நல்லா படர்ந்து விரிந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நரம்புகள், காம்பு, இது எல்லாமே நீக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ப்ளூ கலரில், ஒரு வயலட் கலரில் மாறிட்டே இருக்கும். ஒரு 48 நாட்கள் நல்ல வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணணும். எப்படி அப்படின்னா, காலை எழுந்த உடனே எந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் இருக்கோ இல்லை தலை முழுவதும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இளம் வெயிலில் 1 மணி நேரம் சூரியன் ஒளி படும் பொழுது தோல் நோய் சீக்கிரமாக வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சீயக்காய் கொண்டு தான் கண்டிப்பாக குளிக்கணும். ஷாம்பு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். சீயக்காய் பொடி கொண்டு தலை குளிச்சுட்டு நல்லா தலையை துவட்டிட்டு காஞ்சதுக்கப்புறமாக திரும்பவும் இதே எண்ணெயை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 முறை லைட்டாக 1 லேயர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சைனஸ் பிரச்சனைகள், சளி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு 1 லேயர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த சிகிச்சை முறைகள் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம ஆர்ஜர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக இந்த சித்த மருத்துவத்தை கொண்டு அனுபவபூர்வமான முறையில் இந்த சோரியசிஸ் நோயை நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திகிட்டு இருக்கோம். இதனால் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஒரு தோல் நோய் அப்படின்னா மன ரீதியாகவும் அவங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வாரத்துலேயே அந்த தோல் உரிகிற தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுக்கறதோட உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கறதுனால எளிதில் ஒரு 3-6 months உங்களுக்கு கியூர் ஆகிடும். நம்ம பிரான்ச்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். ரமேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரமேஷ்? நான் சென்னையில இருந்து மேடம். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு என்ன? வயசு 40 மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டோன் இருந்தது மேடம் கிட்னில. சரிங்க சார். அது வந்து ஒரு சின்னதாக 3 mm சொன்னாங்க மேடம். சரி. அது டேப்லெட் எடுத்து அதுலயே வந்து கரைஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்ப திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அது கியூர் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னாங்க. சரிங்க. திருப்பி வந்து சுருக்கு சுருக்குன்னு அது குத்துற மாதிரி இருக்குது. ஆனா இடுப்பு வந்து ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி இருக்குது மேடம். அதே ஒரே யோசனையாவே இருக்கு மேடம். திருப்பி ஃபார்ம் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. அது 1 இயருக்கு முன்னாடி மேடம். அப்ப எடுத்துட்டு முதல்ல எடுத்து பார்த்தாங்க. அந்த முதல்ல லேப்ரோஸ்க்கு இந்த இது மாதிரி ஒரு இது ஜெல் மாதிரி தடவி எடுப்பாங்க, அது மாதிரி எடுத்தாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் மாதிரி கூட எடுத்தாங்க, அதுல வந்து தெரியல இல்ல போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது இப்போ இப்பதான் வந்து என்ன இருக்குன்னா அப்படியே சைட்ல வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குது. பேக் பெயின் பயங்கரமா இருக்குது. இடுப்புக்கு அந்த ஜாயிண்ட் கீழே வந்து அப்படியே பெயினா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இதனால அது பெயினா இருக்குமா இல்ல அந்த பெயின்னால இதுவாங்க? அதே இப்ப படுத்தா ஏந்துக்குது, ஏந்துக்கும் போது ஒரு மாதிரி நட்டை உடையிற மாதிரி ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இப்போ இந்த ஸ்டோன்னால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி வலிகள் இருக்கும் அப்படின்னா, இந்த இடுப்பு வலி கண்டிப்பாக இருக்கும்,
தொப்புல இருந்து நமக்கு வலிகள் ஆரம்பிச்சு ஒரு கொக்கி போட்டு இழுத்தா மாதிரியான ஒரு வலி முதுகு பக்கமாக நமக்கு போய் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி வலிகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த வலிகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைமில் வேணால் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக யூரின் பாஸ் பண்ணும்போது நமக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு இந்த குத்தல் மாதிரியான ஏற்படக்கூடிய வலிகள் வந்து நமக்கு இந்த வாதம் உடலில் வந்து கேஸ் ரொம்ப அதிகமானாலும் நமக்கு இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு பயமும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன பிரச்சனையா அப்படிங்கிறது ஒரு மன குழப்பத்தோடு இருக்கிறத விட ஒரு ஸ்கேன் பரிசோதனை செஞ்சால் போதுமானது. இதுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தாலே போதுமானது. எதனால் நம்ம உடனே ஸ்கேன் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோனோட சைஸ் வந்து நாள் கூட கூட சைஸ் வந்து பெருசாகிட்டே வரும். இப்போ உடனே நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒருவேளை ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அதை எளிதில் கரைக்கக்கூடிய முயற்சியை வந்து நம்ம மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை கேஸ்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதனால் பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்கறது நல்ல விஷயம். இப்போ ப்ராப்பராக வந்து நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிச்சிக்கிட்டே வாங்க. நம்ம உணவு முறையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாயு பிரச்சனைகளுக்கு நமக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், பெருங்காயம் இந்த நான்கு மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வீட்லேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். இதை நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 3-5 grams வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஒருவேளை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸ்டோன் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதுமானது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கனி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விருதுநகர் மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? என் வயசு 21 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இளநர இருக்கு மேடம் தலையில. சரி. ஏஜ் 21 ஆகுது. ஓகே. ஒரு அபௌட் ஒரு 4-5 இயர்ஸா இருக்கு. சரி. இது ரத்த சோகை மாதிரி வந்து அப்படியே இருக்கு மேடம், சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இது சரியாகிறதுக்கு? ஓகே. ஸோ ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குதும்மா? ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க, பட் நான் அதை செக் பண்ணி பார்க்கல. ரத்த சோகை இருக்குன்னு மெயினாக சொன்னாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இந்த இளநரி பிரச்சனை இருக்கா? ஆஹா, அப்பா அம்மா யாருக்குமே கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே. இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதோடய வாழ்நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உதிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய முடி வந்து நமக்கு கருமை நிறமாக மாறத்துக்கான முயற்சிகள் நம்ம பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் அவங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து இது இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஹெரிடிட்ரியாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து கொஞ்சம் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப டிப்ரெஷன், இல்லை ஏதாவது மன ரீதியான ஒரு கவலை இருந்தது அப்படின்னா அது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கடுத்து பித்தம் அதிகமாகிறதுனால இந்த பிரச்சனையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த பித்தத்தை தணிக்கக்கூடியதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க சொல்கிறோம். ஸோ நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் தலை குளிச்சிக்கிட்டே வாங்க. பித்தம் அதிக மாதிரியான உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புளிப்பு சுவை, குறிப்பாக சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளியினால் புளிப்பு சுவை நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். இல்லை டீ காஃபி ரொம்ப அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு இருக்கும். நைட் வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேரோட அந்த லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 120 days வந்து இருக்கும். ஸோ 120 days அப்புறமா அதோட வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அது உதிர ஆரம்பிக்கும். புதுசாக வரக்கூடிய முடி வந்து பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு பேபி ஹேர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பிளாக் கலரும் நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிவரை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். எந்த ஒரு சிகிச்சை முறையாக இருந்தாலும் சரி,
ஃபஸ்ட்டு உடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் சித்த மருத்துவத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்திற்கு ஒரு முறையோ நமக்கு பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லிவரை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும், லிவரை வந்து சுத்தம் பண்ணணும், இல்லை நீண்ட நாட்களாக மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்ருக்கோம், லிவர் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருந்தபடியே எளிய முறை வந்து கீழாநல்லி. ஸோ கீழாநல்லி நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல மைய அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து எடுத்துக்கணும். அதுவும் அதிகப்படியாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு 3 நாட்கள் மட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லிவரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு குணமாகும். ஒரு சிலருக்கு வந்து மைல்டாக ஒரு பிலிருபின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் பித்தாதிக்க நோய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இது வந்து தானாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமாக அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொன்னீங்க. இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு எளிதில் நம்ம பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ எந்த ஒரு சிகிச்சை முறையாக இருந்தாலும் சரி, நம்ம எதுக்காக தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு டிலே ஆகும். மெட்டபாலிசம் வந்து நமக்கு ரொம்ப புவராக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட செய்யக்கூடிய வேலைகள்னால, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவுனால நமக்கு மெட்டபாலிசமே வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு. ஸோ அதனால் அப்சார்ப்ஷனும் நமக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் தொடர்ச்சியாக எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம எடுக்கிறது நல்லது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், கொய்யா, பப்பாளி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இதில் எல்லாமே இரும்பு சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உணவில் வந்து வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு பனைவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இதை வெல்லம் எடுத்தாலே நமக்கு உடலில் வந்து ரத்தம் வந்து ஊற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு இரும்பு சத்துக்கள் ரொம்ப அதிகமாகிட்டே வரும். ஸோ லைஃப் ஸ்டைலோட நம்மளோட இந்த ஏன்னா ஒரு ஹேருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு ஹீமோக்ளோபின் நார்மலாக வந்து இருக்கணும். ஸோ இதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நம்ம உள்ளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்னால நமக்கு எந்த அளவுக்கும் ஒரு 100% ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம உள்ளுக்கு வந்து சாப்பிடக்கூடிய மருந்துகளில் அந்த செல்ஸ் வந்து ப்ராப்பராக மல்டிப்ளை ஆகிறதுக்காகவும், ஹேர் ரூட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வர்றதுக்கான மருந்துகள் உள்ளுக்கு எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. நம்ம நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க பேர் என்னமா? சார் ஹேமா. ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எங்களுக்கு தான், எனக்கு தான். உங்க வயசுமா? வயசு 34. ஓகே, உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு கால் உள்ளங்கால்ல லைட்டா கருப்பா இருந்தது. சரிங்கம்மா. அது ஒரு கால்ல இருந்தது, அப்புறம் இன்னொரு கால்லயே வந்துருச்சு. இப்ப ரொம்ப படர்ந்து போயிருச்சு கால்ல. ஓகேமா, தோல் உரிதா? தோல் தண்ணியில ஏதோ துணி துவைக்கும் போது இது பண்ணும் போது தோல் அடிங்க உள்ளங்கால்ல உரியும். அப்புறம் இப்ப உள்ளங்க கையிலயும் வந்துருச்சு டாக்டர். சரிம்மா. பிப்பு அதிகமா இருக்கு. நான் டாக்டர் பார்த்தேன், அது செட் ஆகல, அப்படியே இருக்கு. பிப்பு ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்கு. சரி, ஓகேமா, கவலைப்படாதீங்க, இதை சரி பண்ணிக்கலாம். சரியா, நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, எந்த விதமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு, ஒரு சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது அந்த மருந்துகள் எடுக்கும்பொழுது மட்டும்தான் நல்லாயிருக்கு, அந்த மருந்துகள் விட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி யான சிகிச்சை முறைகள் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்படி கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் நோயான நோய்க்குரிய நம்ம அறிகுறிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதில்ல, நோயோட மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால நம்ம மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் டைப்பில் ஒரு வகை. ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தலைப்பகுதியில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால்களில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உடல் முழுவதுமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பகுதியிலும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நம்ம எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம்.
இப்போ நீங்க துணி துவைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் செப்பல் யூஸ் பண்ணிட்டு அந்த சோப் வாட்டர் வந்து படாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களுக்கு சிகிச்சை மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க ஒரு நேயருக்கு வெட்பாலை தைலம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து சோரியோசிஸ் நோய்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாத காலம் இந்த பரங்கிப்பட்டை மூலிகை எடுத்துகிட்டு வந்தாலே சோரியோசிஸ் நோய் வந்து முழுமையாக குணமாகும். இது கூட நம்மளோட உணவியல் பழக்க வழக்கங்கள் முக்கியம். எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோலில் அரிப்புகளோ இல்லை தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்கோ அந்த உணவை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு அலர்ஜியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் இல்லை செயல்பாடுகளில் நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துச்சு இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்களுக்கு நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உணவுகளில் ரொம்ப கவனம் செலுத்துறது அவசியமான ஒரு விஷயம். நம்மளோட மருத்துவமனை சேலமில் இருக்குது. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நீங்கள் மருந்துகள் எடுத்து ஒரு 2-3 நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தோல் உரிகிற தன்மையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனையில் ஒரு குளியல் பொடி வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் டெய்லி நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள் எல்லாமே தானாகவே மறைய ஆரம்பிக்கும். தோலோட டெக்ஸ்சரும் சரி கலரும் சரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு நார்மல் ஸ்கின்னுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். Thank you so much for calling ma. Next caller இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், ரமேஷ், திருவள்ளூர்ல இருந்து. ஓகே ரமேஷ், இது யாருக்கான கேள்வி? வயசு 59, எனக்கா வழியா? ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சாலிடா எதுவும் சாப்பிட முடியல, செமி லிக்விட் லிக்விட் தான் சாப்பிட முடியுது. ஓகே, என்ன ஆகுது? சாலிடா என்ன சாப்பிட்டா வாமிட் வந்துருது. ஓகே, எத்தனை நாள் இந்த மாதிரி இருக்கு சார்? அது கிட்டத்தட்ட 3 மாசமா அப்படிதான் இருக்கு. சாய் மிக்சியில போட்டு அழிச்சுதான் சாப்பிடுறாங்க, இட்லி தோசை ரைஸ் எல்லாமே. ஸோ எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த வாமிட் பண்ணிடுறீங்களா இல்லை அந்த வாமிட் சென்சேஷன் மட்டும் இருக்கா? வாமிட்டே வந்துடுது. ஓகே, வயிறு எரிச்சல் வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. வயிறு வலி வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா? வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அதான் மோஷன் ப்ராப்ளம், மோஷன் 2 நாளைக்கு 1 நாளைக்கு 1 தான், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தான் வருது. சரி, ஓகே. ஸோ இந்த வயிறு வலி வேறு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இந்த வாந்தியை தவிர வேற ஏதாவது மலச்சிக்கல் தவிர வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? வேற எதுவும் இல்லை மேடம். ஓகே, ஸோ நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் ஸ்கேன் எடுத்தீங்களா இல்லை வெளியில் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணீங்களா? இல்லை இல்லை எதுவுமே பண்ணல சார். இப்போ நீங்கள் எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இருக்குங்களா? இந்த பெயின் மட்டும் தான், வேற ஒண்ணு இல்ல. அது கூட கண்டினியூஸா இல்ல. சரி, படுத்துதா தெரியல, உட்கார்ந்தா ரொம்ப தூரம் நடந்தா நின்னா அப்படி ரொம்ப நேரம் நின்னாலாம் அந்த மாதிரி வீங்கிடுது. சரி, ஓகே. ஸோ இப்போ பேசிக்கா ஒரு 3 மந்த்ஸாவே வந்து நீங்க வெறும் லிக்விட் டயட் எடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. உடனே ஒரு பக்கத்துல நீங்க ஒரு மருத்துவரை போய் பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து உங்களுக்கு சரியாக வந்துட்டு வாமிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உணவுகள் சரியாக டைஜஷன் ஆகாது, பாடியில் அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்துடும், அதுக்கப்புறம் டயர்ட்னஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு அறிகுறிகள் தான். இந்த வாமிட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த கான்ஸ்டிபேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பாடி வந்து உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு அந்த அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்குது. அது உடனே நீங்கள் இமீடியட்டாக பக்கத்தில் ஒரு மருத்துவரை போய் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு அப்டாமன் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு அந்த அப்டாமனில் வந்து டோட்டலாக வந்து 9 ரீஜியன்ஸ் இருக்குது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது பெயின் இருக்கோ, ஸோ அந்த பகுதிகளில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும்.
ஸோ பேசிக்காக வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்ல விஷயமா இருக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் திரிபலாச்சூரணம் கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சம அளவு எடுத்து பொடி பண்ணி 5 கிராம் வெந்நீரில் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக கியூர் ஆகிடும். இந்த வாமிட்டிங் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது அவசியம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கும் அதற்கான தீர்வுகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரமணிங்க, நான் காஞ்சிபுரத்துல பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னோட பொண்ணுக்கான. அவங்க வயசு? அவங்க வயசு வந்து 21. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, என்னோட பொண்ணுக்கு அல்சர் ப்ராப்ளம், வயிறு எரிச்சல இருக்கு. சரி, அதுக்குதான் பாக்கணும். சரிம்மா. வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சலாவும் இருக்கு, அடிக்கடி இந்த அதுவும் வலிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கா. சரி, கரெக்ட் டைம் சாப்பிடுவாங்களா? காலேஜ் போறப்போ ஒரு நாள் பாஸ்டிங் இருப்பாங்க, டைமுக்கு சாப்பிடுறது இல்ல. ஏன்னா இந்த சின்ன வயசுல சொல்லுங்க, எடுத்தாலும் வயிறுச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ ஒரு சில பிரச்சனை நம்ம உடல்ல ஏற்படுறதுக்கு நம்மளே தான் காரணமா அமைறோம். இப்போ அந்த அல்சர் பிரச்சனை பொதுவாகவே எந்த ஒரு மாத்திரைகளும் நம்ம எடுத்துக்கல, நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய டைம் நம்ம அதனால தான் நம்ம பொதுவாகவே நம்ம அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, பசி எடுத்த உடனே நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும், மோஷன் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுது அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். நம்ம லேட்டாக சாப்பிட்டாலோ இல்லை பட்டினியாக இருந்தாலும் நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் பட்டினி அப்படிங்கிறது ஒரு பெரும் மருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை தான் வந்து பட்டினி இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்படி எடுத்தால் மட்டும்தான் உடலும் சுத்தமாகும், மனசும் சுத்தமாகும். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி பட்டினியாக இருக்கிறதுனால தான் இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதை வந்து நம்ம டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் கரெக்டாக பசிக்கிற டைமுக்கு உணவு எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்ப காரமான ஐட்டம்ஸ், குறிப்பாக உணவில் வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி காரமான மசாலா ஐட்டம்ஸு, ரொம்ப கொழுப்பு சார்ந்த ஐட்டம்ஸ், மாவு சத்துள்ள உணவுகள், இதெல்லாம் அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள், குறிப்பாக ஆவியில் வேக வச்சக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து மணத்தக்காளி கீரை அடிக்கடி சமைச்சு கொடுங்க. இந்த புண்ணு தானாகவே ஆற ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு 3 நாட்களாவது மணத்தக்காளி கீரை கொடுங்க. அதுக்கடுத்து அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதோடய இலைகள் வந்து கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும், அதுவும் நீங்கள் உணவில் சமைச்சு வந்து கொடுக்கலாம். தேங்காய் பால், ரொம்ப முத்தின தேங்காவாக இல்லாமல் கொஞ்சம் எலசாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் அடிக்கடி கொடுத்துட்டே வாங்க. சமையலுக்கு வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துங்க, தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துங்க. இது கூட வந்து வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலயமா உடல் வந்து குளிர்ச்சியாகும். உடல் ரொம்ப உஷ்ணமாக இருந்தது இல்லை மன ரீதியாக டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வயிற்றில் வந்து அந்த ஆசிட் செக்ரிஷன் ரொம்ப அதிகமாகும், அதனாலேயும் நமக்கு இந்த வயிறு எரிச்சல் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம கம்பைன் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சீரகமும் வெந்தயம் நீங்கள் சமளவு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இது தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தானாக இந்த புண் வந்து ஆற ஆரம்பிக்கும். இந்த அல்சர் பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் சொன்ன உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காஞ்சிபுரமில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் பாப்பா வந்து நேரில் அழைச்சிட்டு போங்க. 2 மாதம் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமானது, இந்த அல்சர் பிரச்சனை முழுமையாக குணமாகும். அதுக்கடுத்து வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சண்முகம், வயசு 26, விழுப்புரம் மாவட்டம். ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இது ட்ரை ஸ்கின், உடம்பு காலில் வந்து வெடி வெடிப்பா தோல் உரியுது, பனி டைம்ல அதிகமா இருக்கு மேடம். சரி, ஓகே, தோல் உரியுது இல்லையா? ஆமா, மீன் செய்தியில போல தோல் உரியுது, ட்ரை ஸ்கின்.
என்ன ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க? இது வெப்பநாதால தான் ஒரு 2 மாசம் தடவுன, அதுக்கு அப்புறம் இப்ப தடவல இது. ஓகே. சோ அந்த என்ன தடவும் போது எப்படி இருந்தது? என்ன தடவனா அந்த அளவுக்கு தெரியல மேடம். என்ன தடவும் போது காஞ்சி இருக்கும்போது ட்ரையா தெரியுது மேடம் வெளியில. சோ இதுக்கு வந்து முழுமையா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளிப்படுத்தணும், பிளட் பியூரிஃபையர் மெடிசன் வந்து எடுக்கணும். அதாவது ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலம் எடுக்கும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக குணமாகும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் எதனால் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, நோயோட மூல காரணத்தை சரி செய்கிறதுனாலையும், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள், சித்தர்கள் எந்தெந்த மூலிகை மருந்துகளில் இந்தெந்த நோய்கள் குணமாகும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மூலிகைகளும் காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம தயாரிக்கிறதுனால நோயோட தாக்கம் வந்து எளிதில் வந்து குணமாகுது. அதனால தான் நீண்ட காலம் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ரத்தம் சுத்தம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்க முடியும். வெளிப்பிரயோகமாக மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கினீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஒரு 6 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். திரும்பவும் அந்த ட்ரை ஸ்கின் ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். குடிக்கிற தண்ணி வந்து கரெக்டாக ப்ராப்பராக குடிக்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். உடலில் உஷ்ணம் அதிகமாகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உடல் சூடு அதிகமாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம தூங்குகிற நேரம், நம்ம தூங்குகிற மெத்தை, இது எல்லாமே வந்து காரணமாக இருக்குது. நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எப்படி நீங்கள் இருக்கணும், இந்த நோய் வந்து எப்படி குணப்படுத்த முடியும், நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத மருத்துவர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் வெட்பாளை தைலத்தை உபயோகப்படுத்துறதோடு சேர்த்து நம்ம மருத்துவமனையிலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அரப்பானத்துல சுதாகர் பேசுறேன் மேடம். ஓகே சுதாகர், இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் பேசுறேன் மேடம். ஓகே, உங்களோட வயசு என்ன சார்? 38 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், தொடர்ச்சியா பேசலாம் சார், உங்களோட கேள்வி என்ன? அடி வயிற்றுல வலி இருக்கு மேடம். அடி வயிற்றுல வலி இருக்கு? ஆமா மேடம். ஓகே, எத்தனை நாளா இருக்கு சார்? ஒரு 1.5 மாசமா இருக்கு மேடம். ஓகே, என்ன ட்ரீட்மென்ட் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல மேடம், இந்த கொரோனால ஹாஸ்பிடல் போக முடியாம வீட்ல தான் மேடம் இருக்கோம். ஓகே, மோஷன் ஃப்ரீயா இருக்கா? அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு மேடம், மோஷன் தூக்கம் இல்ல மேடம். ஓகே, அடி வயிற்றுல வந்து ஈவனா வலி இருக்கா, இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் இட பகுதியில் மட்டும் வலி இருக்கா? சின்ன வலி தான் மேடம், லெஃப்ட் சைடுல. லெஃப்ட் சைடுல மட்டும் பெயின் இருக்கு. யூரின் போகும்போது உங்களுக்கு என்னங்க சார்? உட்கார்ந்திருந்தா மட்டும் தான் மேடம் வலிக்குது, மற்ற நடந்து போனாலும் நின்னு நின்னால வலிக்குது மேடம். வலி இல்ல. ஓகே, யூரின் போகும்போது பெயின் இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம், எதுவும் இல்ல. ஓகே சார், பேசிக்கா வந்து பாத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த வலி அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வாதம், உடலில் வந்து கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது குடலில் அந்த வாதம் தங்கும்பொழுது நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாதம் வந்து உடலில் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை இருக்கும். அதை தணிக்கிறதுக்கு நீங்கள் மருந்துகள் வந்து எடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட எப்போ தண்ணீர் குடித்தாலும் வெதுவெதுப்பான சுடுதண்ணி வந்து குடிங்க. சாப்பிட்ட உடனே வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு எல்லா மூலிகையும் சம அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் புளிக்காத மோரில் கலந்து எடுத்துக்கோங்க. மோரில் வந்து புளிப்பு இருக்கக்கூடாது. ஸோ இதில் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த வலிகளும் உங்களுக்கு இதிலே குறையாகும். ஒருவேளை வாதம் அதிகமாகிறதுனால உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்னா இதிலே உங்களுக்கு சரியாயிடும். ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த இன்டெஸ்டைனில் வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு இந்த பெயின் இருக்கும். குறிப்பாக வந்து ப்ராஸ்டேட் வந்து என்லார்ஜாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு.
ஸோ அதுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ அது வரைக்கும் நான் சொன்ன முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சாந்தி வந்து சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கு அனுப்பினீங்க? என் பொண்ணுக்கு வந்து இர்ரெகுலர் இருக்கு, 2 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு, வர 12th வந்தா 3 மந்த்ஸ். அவங்க வயசுமா? வீட்ல இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளவு நாளா கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு. நானும் பணம் எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டேன். அதுதான் என்ன விஷயம் மேடம், அவளுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல, உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கா, இவ்வளவு நாளா ரெகுலரா இருந்துச்சு. சரி, அவங்கள ஏஜ் என்னம்மா? ஏஜ் 24 மேடம். ஓகே, வேற ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, எந்த தொந்தரவும் இல்ல, நல்லா தான் இருக்கா. இவ்வளவு நாளா ஆபீஸ் போகும்போது வந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்ப வீட்டுல இருக்கும்போது நானும் பண வெள்ளம் எள்ளு எல்லாமே கொடுத்துட்டேன், கருப்பு திராட்சையும் கொடுத்துருக்கேன், வர்றேன். சரி, ஓகே. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கா அவங்களுக்கு? இல்ல இல்ல, கூலிங் தான் அவளுக்கு வந்து, அடிக்கடி கோல்டு பிடிக்கும். சரி, கூலிங் உடம்பு, ஒல்லியா தான் இருப்பா. சரி, ஓகே மேடம். இது நான் இதை அவசியம் டிவியில கேட்டுக்கிறேன், நீங்க கண்டிப்பா மேடம். வேற என்ன? இப்போது பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் நமக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கேன் பரிசோதனை பார்க்கறது நல்லது. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருந்துச்சு பிசிஓடி வந்து, இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மாதத்தில் கூட நமக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிமையான ஒரு முறை வந்து அரச இலையோட கொழுந்து எடுத்துக்கோங்க, வேப்ப இலை கொழுந்து. இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் 5 நாட்கள் மட்டும் கொடுத்துட்டே வாங்க, பீரியட்ஸ் வந்துடும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, 2 இலைகளும் கலந்தது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஸோ கொழுந்தாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு ரிசல்ட் வந்து நிறைய இருக்கும். வேப்ப இலையோட கொழுந்தும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், அரச இலையோட கொழுந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு 5 டேஸ் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துக்கிட்டே வாங்க, பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5-லேருந்து ஒரு 10 தோப்பு கரணம் போட சொல்லுங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 5-10 ஸ்டெப்ஸ் வந்து நீ தோப்பு கரணம் போட சொல்லுங்கள். அது கூட வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பாடி ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சமாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ண, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் கூட நம்ம உடல் உழைப்பு, குறிப்பாக எல்லா ஜாயிண்ட்ஸையும் வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் வார்ம்அப் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நான் சொன்ன முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்பையும் வரலை அப்படின்னா, நம்மளோட மருத்துவமனையில் மெடிசன்ஸ் வந்து நம்ம ஹோம் டெலிவரியே கொடுக்குறோம். இந்த மாதிரி இரெகுலர் பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு மருந்துகள் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 சொட்டு நீராகாரம்ல கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் அது ஒரு சொட்டு மருந்து மாதிரி 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். சப்போஸ் யூட்ரஸில் இப்போ இந்த 3 மந்த்ஸ் வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறதுனால யூட்ரஸில் வந்து நிறைய கழிவுகள் வந்து தேங்கியிருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஷட் டவுன் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வர ஆரம்பிக்கும். ஸோ யூட்ரஸும் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். மெடிசன்ஸும் நீங்கள் கொரியரில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஹோம் டெலிவரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருமா? பேர் வந்து வனிதாங்க மேடம். ஓகே வனிதா, உங்களோட வயசு என்ன? 38. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஓகேம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு 38 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. எனக்கு வந்து டைஜஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கு, எது சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஓகே. வெயிட் வந்து ஒரு 42 அவ்வளோதான் இருக்கேன். சரி. ஒரு 2 இயர்ஸ் பேக் ஜாண்டிஸ் வந்ததுங்க, அது கொஞ்சம் இது நேச்சுரல் மெடிசன் மூலமா தான் சரி பண்ணிக்கிட்டேன். அதனால அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு, அது டைஜஷன் மோஷன் ப்ராப்ளம். அடிக்கடி கொஞ்சம் வேலை பார்த்தா கூட உடம்புலாம் வலி வந்து ஃபீவர் வந்துடுது, அடுத்த நாள் ரொம்ப வீக்கா இருக்குங்க மேடம். ஏதாவது மோஷன் பண்ணா கூட இந்த எனிமா இந்த மாதிரி கொடுத்தாதான் போகுது. ஓகே. அதுவும் எதுவுமே டைஜஸ்ட் ஆகாம அதிகம் சாப்பிடறத விட பார்த்தா வேஸ்டா போறது அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ ரீசன்ட்டா பிலிரூபின் டெஸ்ட் பாத்தீங்களாமா? ரீசன்ட்டா பாக்கலீங்க மேடம். அப்ப வந்து 7th மேல இருந்து அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. 1 இயருக்கு முன்னாடி பார்த்ததுதான். ஓகே. அப்போ அப்டோமினல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, அப்பெல்லாம் கிளியரா நார்மலா தான் மேடம் இருந்துச்சு. சரி, ஓகே. அதான். யூரின் என்ன கலர்ல இருக்குமா?
அதெல்லாம் நார்மலா தாங்க மேடம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின், கொஞ்ச நேரம் கூட வேலை பார்க்க முடியல, ரொம்ப பாடி வீக்கா இருக்கு. பீரியட்ஸ் தான் இப்ப ஆகி 2-3 months ஆயிடுச்சுங்க. சரி ஓகேம்மா. பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ரொட்டீன் ஹெமட்டாலஜி டெஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு பிலிரூபின் டெஸ்ட் வந்து பாருங்கள். முக்கியமாக நீங்கள் 7 bilirubin வந்து 7 point வரையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப கொஞ்சம் ஹை லெவல் தான். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கா. பேசிக்காக இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு அந்த லிவரில் தான் வந்து பித்த நீர் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அந்த லிவரோட ஃபங்க்ஷன் நமக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இந்த நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், ஸோ சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் வரும். கான்ஸ்டிபேஷன் இருந்தாலே நமக்கு இந்த பசி எடுக்கிற இல்லாத ஒரு தன்மை, சாப்பாட்டில் ஒரு விருப்பம் இல்லாத பிரச்சனை, இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கோரிலேட்டட் தான். அதுக்கு பேசிக்காக வந்து நமக்கு லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு, டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்போம், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ரிப்போர்ட்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கரிசாலை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும், கீழாநல்லி, இது ரெண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு 5 days தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த கரிசாலையும் கீழாநல்லியும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு 5-10 days வந்து கேப் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 days வந்து எடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய டோசேஜ்க்கு வந்து ஒரு 10 days அது மாதிரி கேப் இருக்கணும். 10-15 days கேப் இடைவெளியில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மூலிகையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, ஒரு 3 நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்கள் வெறும் மரத்தில் எடுத்துக்கிட்டே வாங்க. லிவர் வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகி உங்களுக்கு லிவரோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனையில் மருந்துகளும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேருட்ட. மேம் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ப்ராப்ளம். அவர் பேர் செல்வராஜ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு 30 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரிங்க மேம். கையிலயும் நகத்தை சுத்தி இருக்க தோல்ல வெடிச்சுக்குது, கால்லயும் அதே போல நகத்தை சுத்தி இருக்க தோல்ல வெடிச்சுது, உள்ளங்கால் ஃபுல்லாமே வெடிச்சுக்குது டாக்டர். பிளட்டிங் ஆகுது அதுலயே ரொம்ப. சரிம்மா ஓகே. ஸோ இது வந்து வெடிப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, பட் ஆனால் இது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய் வகையில் ஒரு வகை, சரிங்களா, ஒரு டைப். இது நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வெறும் கைகள்லையும் நமக்கு கால்கள்லையும் மட்டும், குறிப்பாக உள்ளங்கையும் உள்ளங்கால்களும் மட்டும் இருக்கும். இதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3-6 மாத காலம் சிகிச்சை முறைகள் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். மூலிகை சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது நிரந்தர தீர்வு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அறிகுறிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல, மூல காரணத்தை நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஒரு 6 months கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இழுப்பு எண்ணெய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ தோல் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா இழுப்பு எண்ணெய் மட்டும் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நம்ம மருந்துகளும் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னவாக இருக்குன்னா, ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணிட்டோம், பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு திரும்ப கட்டி வருது, இல்லை ஒரு கல்கல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி கல் வரும்போது அவங்க திரும்ப திரும்ப ஆப்ரேட் கண்டிப்பாக பண்ண முடியாது, அவங்க என்னமானலாம் தீர்வு எடுத்துக்கலாம் மேம்? ஃபஸ்ட்டு வந்து உணவில் வந்து கவனம் செலுத்தணும். குறிப்பாக இந்த ஸ்டோன்ஸ் இப்போது ஆல்ரெடி ஒரு வேளை அவங்க வந்துட்டு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பயாப்சி டெஸ்ட்டு எடுத்திருப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது அது என்ன ஸ்டோன் அப்படிங்கிறது நமக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். அதற்கேற்ற மாதிரி இப்போ ஒரு வேளை கால்சியம் ஸ்டோன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கால்சியம் இருக்கிற வந்து உணவுகளை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ப்ராப்பராக ஒரு தண்ணீர் குடிக்கிறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்.
அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக நீர் காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீர் காய்கறிகள் எடுக்கும் பொழுது எப்பவுமே ஜென்ரலாக நம்ம ப்ராப்பராக 100% நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாத சூழலில் தான் இருக்கும், ஏன்னா ஒரு ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடிக்கிற தண்ணியாச்சும் நம்ம ப்ராப்பராக குடிக்கிறது நல்ல விஷயம். வாரத்தில் ஒரு முறை நீர் காய்கறிகள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் நமக்கே தெரியாமல் ஏசிம்டமேட்டிக்காக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு யூரின் வழியாக வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியில் வரும். உணவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பேசிக்காகவே நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இந்த நாட்டு தக்காளியில் நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறோம், இப்போ ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தக்காளி உபயோகப்படுத்தும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அன்றாடம் வந்து நம்ம அடிக்கடி உணவில் தக்காளி தான் அடிக்கடி சேர்த்துப்போம். ஸோ அது விதைகளை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து திரும்பவும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே மேம், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மேம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் எடுத்துக்கிறது வந்துட்டு கிட்னிக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்னி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றக்காக நிறைய தண்ணீர் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்க கூடாது? கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 3 லிட்டர்ஸ்க்கு நமக்கு மேலே எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ட்ராப் தண்ணி உள்ளுக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த ஒரு ட்ராப் தண்ணி வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸசிவாக தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கிட்னிக்கு வந்து ஓவர்லோட், எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சி போகும்பொழுது நமக்கு அது பிரச்சனையே தான் உண்டாகும். ஸோ அப்போ ஓவர்லோடாக நம்ம தண்ணி எடுக்கும்பொழுது என்னாகும்னா, கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து அதிகப்படியாக ஆகிறதுனால ஒரு ஸ்டேஜில் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பொதுவான ஒரு கான்செப்ட், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதனால் தண்ணீர் வந்து நல்லது அப்படின்னாலும் கூட அது அளவோடு எடுக்கிறது நல்லது. காமனாக வந்து 3 லிட்டர்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர்ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கட்டிக்காட்டலையும் பை ஃப்ரம் யூ ஆல்.